இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்ட விலங்குகளுடைய கொழுப்புகள் மற்றும் இன்ன பிற பாகங்கள் பொருட்கள் வந்து நமக்கு சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா அப்படி என்று கேட்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லீம் எத்தகைய உணவை உட்கொள்ள வேண்டும், எத்தகைய உணவை உட்கொள்ளக்கூடாது அப்படி என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் அது தூய்மையான ஹலாலான உணவுகளாக காணப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களினூடாக எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றான். அல் குர்ஆனுடைய இரண்டாவது அத்தியாயத்தை நாம் எடுத்து பார்த்தால், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 168வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா யுகன்னாஸ் மக்களே அப்படி என்று அல்லாஹ் மனிதர்களை விழித்து சொல்கிறான், குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தையிபா, பூமியில் இருக்கின்றவற்றில் நீங்கள் தூய்மையானதையும் ஹலாலானதையும் சாப்பிடுங்க. நீங்கள் பூமியில் இருப்பதில் எதை சாப்பிடணும் என்று அல்லாஹ் சொல்கிறான், ஹலாலான உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதையும் தூய்மையானதையும் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று இறைவன் நபிமார்களை குறித்து சொல்லுகிற நேரத்தில் கூட எப்படி சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால், யா ஐயுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், இறை தூதர்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறார், நீங்கள் ஹலாலான அதாவது உங்களுக்கு தூய்மையானவற்றை மட்டும் சாப்பிடுங்கள் அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு இறை தூதர்களுக்கு கட்டளை விரப்பிக்கிறான். அப்போ இறை தூதர்களுக்கும் அதுதான் கட்டளை, இறை தூதர்கள் அல்லாத ஏனைய சாதாரண மனிதர்களுக்கும் அதுதான் கட்டளை. நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் ஹலாலான தூய்மையான உணவுகளாக காணப்பட வேண்டும் அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, இறைவன் வந்து தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் கூடுதலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை முறையிட்டு மன்றாடி பிரார்த்தனை செய்வோம். இந்த பிரார்த்தனைகள் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பிரதான அடிப்படைகளில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு அடையாளம் செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடுகள் குடிபானங்கள் ஹலாலாக இருக்கணும் அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். நாம் அதிகமாக கேட்டிருக்கின்ற ஒரு செய்திதான், ஒருவர் ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொள்கிறார், அந்த நீண்ட பிரயாணத்தில் அஸ்ரஸ் அகுபர அவர் தலைவிரிகோலமாக புழுதி படிந்த நிலையில் யமுத்து எதைகி இலசமா தன்னுடைய ரெண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி, யாரப்பு யாரப்பு என் இறைவனே என்னை படைத்தவனே என்று அல்லாஹ்வை அழைக்கிறார். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், இவருடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும், என்ன காரணத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்கின்றார்கள், மத்தஅமுஹு ஹராம் வமஸ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வஹுதிய பில் ஹராம், இவருடைய சாப்பாடு ஹராம், இவருடைய குடிவானம் ஹராம், இவருடைய ஆடை ஹராம், இவர் வளர்க்கப்பட்டதே ஹராத்தில் தான், எப்படி அப்பா இவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு பிரதான அடிப்படை காரணம் நம்முடைய சாப்பாடு குடிபானம் ஆடைகள் சகலதும் ஹலாலானதாக தூய்மையானதாக இருக்கணும். அப்போ நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாடு தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை இஸ்லாமியங்களுக்கு மிக மிக வலியுறுத்தி சொல்லி இருப்பதை பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அல் குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 121வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வலா தக்குலு மிம்மாலம் யுத்கரிஸ்முல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்க், இறைவனுடைய பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிட வேண்டாம், அது உங்களுக்கு கெட்டது தீயது அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அப்போ நம்ம சாப்பிடுகின்ற ஒரு சாப்பாடு ஒரு விலங்குடைய மாமிசத்தையோ அல்லது ஒரு விலங்குடைய கொழுப்பையோ அல்லது ஒரு விலங்குடைய ஏனைய பாகத்தை, அப்படி இல்லை என்றால் ஒரு விலங்குடைய கொழுப்போ அல்லது இதர பாகங்களோ இன்ன பிற உணவுகளில் வந்து சேர்மானங்களாக சேர்க்கப்பட்டு சுவையூட்டிக்காகவோ அல்லது இன்ன பிற தேவைகளுக்காகவோ ஒரு விலங்குடைய கொழுப்புகளோ இன்ன பிற பதார்த்தங்களோ சேர்க்கப்பட்டு ஒரு உணவு தயார் செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் அந்த விலங்கு அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்டதாக இருந்தால்தான் அவற்றை எங்களுக்கு சாப்பிடலாம். அது இறைச்சியாக இருக்கலாம், இறைச்சி அல்லாத கொழுப்பு இன்ன பிற அம்சங்களாக இருக்கலாம். அவற்றை நாம் சாப்பிடுகின்ற நேரத்தில் அந்த விலங்கு
அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட எங்களுக்கு உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விலங்காக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த விலங்கிலிருந்து எதையும் எங்களுக்கு சாப்பிட முடியாது, அது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை இஸ்லாம் மிக மிக தெளிவாக என்ன செய்கின்றது, எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியிருப்பதை அல் குர்ஆனுடைய வசனங்களினூடாகவும் நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளினூடாகவும் எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அல்லாஹுவின் தூதரிடத்தில் நசீபீன் என்ற பகுதியை சார்ந்த சில ஜின்கள் வந்து அவர்களுடைய அந்த உணவு விஷயத்துடைய ஹலால் ஹராமை பற்றி அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்படி கேள்வி எழுப்புகின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நசீபின் பகுதியிலிருந்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் வந்து கேள்வி கேட்ட ஜின்களுடைய உணவை குறித்து நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட ஒவ்வொரு விலங்குகளுடைய எலும்புகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ ஜின்களுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்களுடைய உணவு எலும்பு, அந்த எலும்பு கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கின்றார்கள், மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுவின் பெயரை கூறி அறுத்த விலங்குகளுடைய எலும்புகள் தான் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு, உங்களுடைய உணவுக்காக நீங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இல்லாதது, அல்லாஹுவின் பெயரை கூறாமல் அறுத்த விலங்குகளுடைய அந்த எலும்புகள் ஜின்களாக இருக்கின்ற உங்களுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக ஜின்களுக்கு கூட என்ன செய்திருக்கிறாங்க, பாடம் புகட்டியிருக்கின்றார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெளிவாக புரிந்து கொள்ளணும் என்றால், நாம் சாப்பிடுகின்ற உணவு அது மாமிசங்களாக இருக்கலாம் அல்லது மாமிசம் அல்லாத அந்த விலங்குகளுடைய ஏனைய பதார்த்தங்கள் ஏனைய பகுதிகளாக இருக்கலாம், அதை நம்ம சாப்பிடுவோம் அல்லது சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்கிறோம் என்றால் அந்த விலங்குகள் என்பது இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டிருக்கணும். அப்படி அறுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அது எங்களுக்கு ஹலால் ஆகுமானது. அப்படி இல்லை என்றால் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது, அது எங்களுக்கு தடுக்கப்பட்ட ஹராமான ஒன்று அப்படி என்பதை விளங்கிக் கொள்ளணும். இதை சகோதரருடைய கேள்விக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன்.